ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानाम् अयग्रीवमुपास्महे श्रीलक्ष्मीवल्लभारम्भं विकनो मुनिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् அங்கனிடுமதில்புடைசூடையொத்து என்னும் மணிநகரத்துலக அனைத்தும் விளக்கும் ஜோதி வெண்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி வெண்முழுதும் உயக்கொண்ட வீரன் தன்னை செங்கனிடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம்பெருமான் தன்னை என்று கொலோ கண் குளிரக்கானு நாளே. ஆழ்வாருடைய அருளமதத்திலே இன்று ஒரு ஈரச்சொல் ஏதேனும் ஆவேனே என்ற குலசேகருடைய ஒரு ஏக்கம் உருக்கம் எம்பெருமானோடு நெருக்கம் அன்பு பெருக்கம் அப்படிப்பட்ட அருமையான சொல் ஏதேனும் ஆவேனே. ஊனேறு செல்வத்து என்று தொடங்குகிறது. கொல்லி காவலன், கூடல் நாயகன், கோடியர்கோன், குடைக்குலசேகரன் என்று சக்கரவர்த்தியாக இருக்க வேண்டிய தகுதியுடைய பெருமையுடைய பதவி பெற்ற குலசேகரர் எல்லாவற்றையும் வெறுத்து மெய்யில் வாழ்க்கையை மெய்யென கொள்ளுமி ஐயம் தன்னோடும் கூடுவதில்லையான் ஐயனே அரங்கா என்று அழைக்கின்றேன், மையல் கொண்டு ஒழிந்தேன் எந்தன் மாலுக்கே என்று உருகி உருகி வயிறுபிடிக்கிறார். இங்கே திருவேங்கடமலையிலே ஏதாவது ஒரு பொருளாக ஏதாவது ஒரு இடத்திலே தான் நிலை பெற வேண்டும் என்று திருவேங்கட வாசம் தனக்கு கிடைக்க வேண்டும் என்று விரும்புவதனாலே ஒவ்வொன்றாக எண்ணி பார்க்கிறார். திருவேங்கட மலையிலே எப்படி தான் இருந்து கொண்டு எம்பெருமான கைங்கரியம் செய்யலாம் என்றெல்லாம் யோசிக்கிறார். அப்பொழுது அங்கே கோனேரி என்று சொல்லக்கூடிய சுவாமி புஷ்கரணியை கடாட்சிக்கிறார். பார்த்த ஒன்று தோன்றுகிறது, ஊனேறு செல்வத்து உடற்பிறவியால் வேண்டேன், ஊனேறு செல்வத்து உடற்பிறவியால் வேண்டேன், ஆனேரே வென்றான் அடிமை திறமல்லால் கூனேறு சங்கமிடத்தான் தன் வெங்கடத்து கோனேறி வாழும் குறுகாய் பிறப்பேனே, கூனேறு சங்கமிடத்தான் தன் வெங்கடத்து கோனேறி வாழும் குறுகாய் பிறப்பேனே. குலசேகராழ்வார் முந்துர முன்னம் திருவேங்கடமலையிலே சுவாமி புஷ்கரணியின் அழைக்கக்கூடிய கோனேரியிலே குறுகாய் பிறப்பேனே என்று நினைக்கிறார். வெண்மையான குருகு காரியமே கண்ணாக ஓடமீன் ஓட உருமீன் மறுமளவும் வாடியிருக்கக்கூடிய ஒரு வைஷ்ணவன் உப்பை போல் இருப்பான், கொக்கை போல் இருப்பான், கோழியை போல் இருப்பான் சொல்வதனாலே தான் ஒரு குருவாக பிறக்கலாமே கோனேரியிலே என்று நினைக்கிறார். உடனே தோன்றுகிறதாம் பறவையானது பறக்கும் தன்மை கொண்டது, ரெக்கைகள் கொண்டது, பறந்து போய்விட்டால் அந்த வாசம் மாறிப்போகுமே என்பதனாலே அடுத்து நினைக்கிறார், தேனார் பூஞ்சோலை திருவேங்கடச்சுனையில் மீனாய் பிறக்கும் விதியுடையனாவேனே, தேனார் பூஞ்சோலை திருவேங்கடச்சுனையில் மீனாய் பிறக்கும் விதியுடையனாவேனே. அப்படியானால் பறக்கும் தன்மை கொண்ட குறுகை விட பறக்க முடியாமல் தண்ணீரிலே பிறந்து தண்ணீரிலே வாழ்ந்து தண்ணீரிலே அழிந்து போகக்கூடிய அத்தை தின்று அங்கே கிடக்கக்கூடிய மீனாக பிறக்கலாமே என்று நினைக்கிறார். மீன் என்ன செய்யும்? மத்ஸ்யானாம் உதகம் பலம் என்று சொல்வார்கள். தண்ணியிலே இருக்கும் வரைக்கும் தான் பலம், வெளியிலே வந்தால் இறந்து போகும். அடியார்கள் கூட எம்பெருமானோடு இருக்கும் பொழுது மிக உற்சாகத்தோடு இருப்பார்கள், எம்பெருமானை பிரிந்தால் வேதனைப்படுவார்கள். ராமன் இருக்குமிடம் அயோத்தி என்று சீதை சொல்வது போல அடியார்களுக்கு எம்பெருமானோடு இருப்பதுதான் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு. ஆகையினாலே மீனாக பிறக்கலாமே என்று நினைக்கிறார். மீண்டும் ஒரு எண்ணம் தோன்றுகிறதாம், மீனாக பிறந்திருந்தால் அந்த குளத்திலே இருக்க முடியும், ஆனால் திருவேங்கடமலையிலே உள்ள எம்பெருமான் சேவை கிடைக்காதே என்பதற்காக நினைத்து பார்க்கிறாராம். மின் வட்ட சுடராழி வேங்கடக்கோன் தானுமிழும் பொன்வட்டில் பிடித்துடனே புகப்பெருவேனாவேனே. மின்வட்ட சுடராடி வெங்கடக்கோங் தாமிழும் பொன்வட்டில் பிடித்து உடனே புகப்பெருவேனாவேனே. அங்கே சேவாபரா சிவசுரேச கிருதானதம் லட்சோம்பனாத பவமாதம் அநாதிநாதாகான்னு சொல்லி பெரியவர்களெல்லாம் விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் விற்பல்லவா. எனவே இந்திரனும் பிரம்மனும் ருத்திரனும் அந்தர தமரர்கள் கூட்டங்கள் இவையோ என்று நெருக்கி எடுத்து உள்ளே செல்வார்கள். அங்கே பெருமையோடு எம்பெருமான் கைங்கரியபரன் என்று சொல்லிக்கொண்டு அந்த எம்பெருமானுக்கு பாத்தியம் அர்க்யம் ஆசமனியம் சமர்ப்பிக்கக்கூடிய இந்த அற்புதமான வட்டிலை கையிலே எடுத்துக்கொண்டு எம்பெருமானுக்கு அணுக்கத் தொண்டனாக எப்போதும் எப்போதும் அப்போதைக்கு அப்போது அமுதமாக எம்பெருமானுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த பொன்வட்டிலை பிடித்துக் கொண்டு ஒரு கைங்கரியபரனாக இருப்பேனே என்று நினைக்கிறாராம். உடனே தோன்றுகிறதாம், கைங்கரியபரனாக இருக்கும் பொழுது நிறைய அபச்சாரங்கள் ஏற்படும், வலுவிலா அடிமை செய்ய வேண்டும் என்றார் ஆழ்வார். எனவே அந்த கைங்கரியம் செய்யும் போது அந்த குற்றவிலே ஏதாவது குற்றங்கள் ஏற்படுமே, ஆகையினாலே என்ன செய்யலாம் யோசிக்கும் பொழுதுதான் அவர் தோன்றுகிறது, அப்படி வேண்டாம், பண்பகரும் வண்டினங்கள் பண்பாடும் வெங்கத்து செண்பகமாய் நிற்கும் திருவுடையனாவேனே. செண்பகமாய் நிற்கும், எந்த ஒரு பாவமும் அணுகாமல் மரமாக நின்று விட்டால் அந்த மரத்திலே வரக்கூடிய புஷ்பங்களை கொண்டு திருவேங்கட மலையே எம்பெருமாடு திருவுடம்பு, அதனாலே பிரபத்தேதம் கிரிம் என்று சொன்னார் வேதாந்த தேசி. அந்த பூக்களாலே அந்த எம்பெருமானுடைய திருமேனியாக இருக்கக்கூடிய அந்த திருவேங்கட மலையை நாம் அலங்கரிக்கலாமே என்று செண்பகமாய் நிற்கும். இந்து பூமகிழும் திருவேங்கடம் அல்லவா, செண்பகமாய் நிற்கும் திருவுடையனாவேனே என்று நினைக்கிறாராம். நினைத்த உடனே தோன்றுகிறதாம், ஓ செண்பகமா, பெயர் உருவம் அப்படியானால் உடனே அதுக்கு கர்வம் வருமே மனத்திலே. அது மட்டுமல்ல, செண்பக மரம் உயர்ந்த மரம், எல்லாராலும் கொண்டாடப்படும் மரம். எப்படி இந்திரலோகத்திலே இருந்த பாரிஜாத்தை சத்யபாமா விரும்பியதனாலே அங்கிருந்து கவர்ந்து கொண்டு சென்றார்களோ, அது மாதிரி செண்பக மரத்தையும் யாராவது கவர்ந்து கொண்டு சென்று விடுவார்களே, ஆகினாலே அப்படிப்பட்ட உயர்ந்த மரமாக பெருமைமிக்க மரமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பேரும் ஊரும் பெயரும் எதுவும் இல்லாமல் தம்பகமாய் நிற்கும் தவமுடையனாவேனே எம்பெருமானீசல் எழுவேங்கடமலை மேல் தம்பகமாய் நிற்கும் தவமுடையனாவேனேல். புதராக இருக்கலாமா, யாரும் விரும்ப மாட்டார்கள். எனவே இட் மீ டை அன்னோன் அண்ட் அன்கேர் என்று சொன்னான் ஒருவன். எனவே யாரை பற்றியும் கவலைப்படாமல் யாரும் என்னை கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடிய ஒரு புதராக இருப்பேனா என்று நினைக்கிறாராம் குலசேகர ஆழ்வார். உடனே அவருக்கு தோன்றுகிறது, புதர் என்பது காட்டு தீ வந்தாலோ ஆபத்தினாலோ எரிந்து போய்விடுமே, அப்ப என்ன செய்யலாம்னு நினைக்கிறாராம். அங்கே நாம் ஒரு குன்றாக குன்றின் சிகரமாக ஆகிவிடலாமே நினைக்கிறாராம். தென்னவென வண்டினங்கள் பண்பாடும் வெங்கடத்துள் அன்னனைய பொற்குவராம் அருந்தவத்தனாவேனே. தென்னவென வண்டினங்கள் பண்பாடும் வெங்கடத்துள் அண்ணனைய பொற்குவடாம் அருண்டவத்தனாவே நே தென்னவென வண்டினங்கள் பண்பாடும். அங்கே கூட வண்டுகள் கூட எம்பெருமானையே பாடுகிறது. அங்கிருக்கிற வண்டினங்கள் எல்லாம் பெரியவர்கள் சொல்லுவார்கள், திவ்வதேசத்திலே இருக்கிற வண்டினங்கள், திவ்வதேசத்தில் இருக்கிற பறவைகள் எல்லாம் ஆச்சாரியர்களாகவும் தேவர்களாகவும் எம்பெருமானுக்கு கைங்கரிய பறவைகளாகவும் மாறி இருக்கிறார்கள் என்று சொல்லுவார்களாம். அப்படி தென்னவன வண்டினங்கள் பண்பாடும் வெங்கடத்துள் அண்ணனைய பொற்குவடா மருந்தவத்தனாவேனே. எனவே அங்கே நான் மலையின் பகுதியாக இருக்கட்டுமான்னு நினைக்கிறாராம். உடனே தோன்றுகிறதாம், மலையின் பகுதியாக இருந்தால் கூட சிலைகள் செய்ய அது எடுத்து சென்று விடுவார்களே என்று தோன்றுகிறதாம். அதனாலே மீண்டும் நினைக்கிறாராம், அந்த எம்பெருமானுடைய திருவேங்கடமலை திருமேனியானதனாலே அந்த திருமேனியை நீராட்டம் செய்வது போல காணாராக பிறக்கலாமே நினைக்கிறாராம். வானாளும் மாமதி போல் வெண்குடைக்கு மன்னவர்தம் கோணாகி வீட்டிலிருந்து கொண்டாடும் செல்வரியேன் தேனார் பூஞ்சோலை திருவேங்கடமலை மேல் காணாராய் பாயும் கருத்துடையனாவேனே காணாராய் பாயும் கருத்துடையனாவேனே தேனார் பூஞ்சோலை. கைங்கரியம் இரண்டு விதமாக செய்யலாம், நேரடியாக செய்வது ஒன்று, மறைமுகமாக செய்வது ஒன்று. இப்படி காணாராக பாயும் பொழுது அந்த மலைமேல் உள்ள தேனார் பூஞ்சோலை, அந்த சோலைகளை வளப்படுத்தி அந்த சோலை மலர்களானது எம்பெருமானுக்கு உகப்பாக இருக்கும். ஆகையினாலே நேரடியாக எம்பெருமானுக்கு உதவுவதை விட மறைமுகமாக நிஷ்காமிய யோகமாக பயன்கிறதா பணியாளனாக இருக்கலாமே என்று எண்ணுகிறாராம். காணாராய்ப்பாயும் கருத்துடையனாவேனேல். அடுத்து நினைக்கிறாராம், ஏன் இப்படி இருந்தால் என்ன என்ன என்றால் அந்த திருவேங்கட மலையிலே பாதை நிறைய உண்டு, மலைகள் செடி கொடிகள் இருப்பதனாலே அங்கங்கே ஒற்றையடி பாதை தனித்தனியாக பிரிந்து செல்லும். அது மாதிரி நாமும் ஒரு ஒற்றையடி பாதையாக இருந்தால் அடியார்கள்லாம் நடந்து நடந்து போவார்கள். அந்த அடியார்களுடைய திருவடி துகள்கள் நம்மேது பட்டு நமக்கு ஆனந்தம் பேரானந்தத்தை அளிக்கும். ஆகையினாலே அந்த தொண்டனடி புடியாக நாம் இருக்கலாமே. ஆகையினாலே வெறியார் தன் சோலை திருவேங்கடமலை மேல் நெறியாய் கிடக்கும் நிலையுடையனாவேனே வெறியார் தன் சோலை திருவேங்கடமலை மேல் நெறியாய் கிடக்கும் நிலையுடையனாவேனே. ஆகையினாலே அது திருவேங்கடமலையிலே பாதையாக வழியாக நான் கிடக்க மாட்டேனா, ஒரு வழியாக இருந்தால் அடியாளுக்கு மறைமுகமாக உதவக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்குமே என்று எண்ணுகிறாராம். யோசித்து யோசித்து பார்த்தால் குறுகாய் பிறக்கலாமா, மீனாய் பிறக்கலாமா, பொன்பட்டில் பிடிக்கும் தொண்டனாக இருக்கலாமா, செண்பகமாய் நிற்கலாமா, கம்பகமாய் நிற்கலாமா, சிகரமாக இருக்கலாமா, காட்டாராக இருக்கலாமா என்றெல்லாம் நினைக்கிறார். காட்டாறு கூட வற்றி விடுமே, பாதையாக வழியாக இருக்கலாமா என நினைக்கிறார். கடைசியாக யோசிக்கிறார், நாம் பாதையாக இருப்பதை விட படியாக இருப்பது நல்லதாயிற்று. எப்படியாவது இந்த மலையிலே இருப்பதை விட ஈசனுடைய அந்த கருவறையிலே கர்ப்ப கிரகத்திலே முதல் படியாக கீழே இருக்கக்கூடிய கற்படியாக கிடந்தால் எம்பெருமானுடைய திருப்பவள செவ்வாயை கண்டு 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 கழித்து பேரானந்தம் அடையலாமே. ஆகையினாலே கல்லாக இருப்பதை விட கற்படியாக இருக்கலாமே என்று நினைக்கிறார். செடியாயவல் வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வெங்கடவர் நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பயரும் கிடந்தீயங்கும் படியாய் கிடந்தேவும் பவளவாய் காண்பேனே செடியானவள் விலகல் தீர்க்கும் திருமானே நெடியானே வெங்கடவா நின் கோயிலின் வாசல். திருவேங்கடமலையிலே வேங்கடம் என்ற வினைகள் தீர்க்கும் அல்லவா, அப்படிப்பட்ட வினிதீர்க்கும் வேங்கடவனே நின் கோயிலின் வாசல். யார் யார் வருகிறார்கள்? அடியாரும் வானவரும் அரம்பயரும் கிடந்து இயங்கும் படிய அத்தனை பேரும் இந்த படியை கடந்து கடந்து செல்லும் பொழுது, நான் படியாக இருந்து விட்டால் எம்பெருமானே உன்னை பார்த்து கொண்டே இருக்கலாமே, பேர்பெற்று வார்த்தை குருக்ஷேத்திர பூமியிலே அர்ஜுனனுக்கு கிடைத்தது, கடற்கரை வார்த்தை விபீஷணனுக்கு கிடைத்தது. அது மாதிரி எனக்கு இந்த படியாக இருந்தால் எம்பெருமானே ஒருவேளை நீ பேசினால் கூட உன் திருப்பாவள வாயை பார்த்து கொண்டே இருப்பதனாலே கருவறை பேச்சு எனக்கு கிடைத்தாலும் கிடைக்கலாமே என்று எண்ணுகிறாள் போல இருக்கிறது. படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. இப்படியாக குலசேகரன் நேயர் விருப்பமாக அடியாருடைய ஆசையாக பல வேண்டுகோளை வைத்து திடீரென்று அவருக்கு தோன்றுகிறது, பெரும் தவறு செய்து விட்டேனே எம்பெருமானே, நான் உன்னுடைய கருவி ஆகலாமா, எனக்கு கர்வம் வரலாமா, தன்முனைப்பு வரலாமா, அகங்காரம் வரலாமா, எனக்கு என்ன வேண்டும் என்று எனக்கு என்ன தெரியும், உனக்கல்லவா தெரியும். ஆகினால எம்பெருமானே நீ எப்படி நினைத்தாலும் அப்படி என்னை ஆக்கிக் கொள்ளலாம், நான் இப்படியாக இருக்க வேண்டாம் என்று குலசேகரன் நினைத்து எம்பெருமானை பார்த்து உருவுகிறார். உம்பருலகாண்டு ஒரு குடைக்கு உருப்பசிதம் அம்பற்கரையல்கள் பெற்றாலும் ஆதரியே. உம்பர் உலகாண்டு ஒரு குடைக்கு உருப்பசிதன் அம்பொற்கலையல்குள் பெற்றாலும் ஆதரியே. செம்பவளவாயான் திருவேங்கடம் என்னோ, செம்பவளவாயான் திருவேங்கடம் என்னோ, எம்பெருமான் பொன்மலையில் ஏதேனுமாதேனே. எம்பெருமான் பொன்மலையில் ஏதேனுமாதேனே, எம்பெருமான் பொன்மலையில் ஏதேனுமாவே. எம்பெருமான் பொன்மலையில் ஏதேனுமாவேனே. எம்பெருமானே வீணை வித்வான் கையிலே இருக்கும் பொழுது தான் கனடாவா புகாரியா அட்டானாவா சாரங்காவா என்று வீணை தேர்ந்தெடுக்காத ராகத்தை வீணை வாசிப்பவன் தேர்ந்தெடுப்பான். அது மாதிரி நான் உங்களுடைய எம்பெருமானே உன்னுடைய கையிலே கருவியாக இருக்கிறேன், எனவே நீ என்னை எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று தீர்க்க சரணாகதி, கம்ப்ளீட் சரண்டர், முழு அர்ப்பணம். எம்பெருமானே எனக்கென்று எதுவும் இல்லை, ஐ எம் எ கிளீன் ஸ்லேட், யூ கேன் ரைட் ஆன் மீ எனிதிங். நான் ஒரு கரும்பலகையாக இருக்கிறேன், வெறும் பலகையாக இருக்கிறேன், என் மீது நீ எது வேண்டுமானால் எழுதி கொள்ளலாம், எனக்கென்று ஒரு ஆசை இல்லை, மற்ற நம் காமங்கள் மற்றேலோர் என்பாவாய் நான்தால் பேசினாள். எனவே அப்படி இந்த அருமையான பாசுரத்திலே குலசேகர ஆழ்வார் அழகாக பேசுகிறார். மன்னிய சம்சாரல் வடவேங்கடத்தான் தன் பொன்னியிலும் சேவடிகள் காண்பால் புரிந்திரஞ்சி கொன்னவிலும் கூறுவேல் குலசேகரன் சொன்ன பன்னிய நூல் தமிழ் வல்லார் பங்காய பக்தர்களே. எம்பெருமான் பொன்மலையில் ஏதேனும் ஆவேனே. எனக்கென்று எந்த ஆசையும் இல்லை, எம்பெருமானே உன் இஷ்டப்படி என்னை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று எம்பெருமானத்திலே சரணாகதி பண்ணுகிறார் குலசேகரர். ராமனை எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சதில் காமம் அழிந்து தெளிந்திடுமே, பூமகள் நாதல் புரிந்திடு நன்மையை புன்மைய நாவும் புகழ்ந்திடுமோ, தேனமர் பொய்கையில் மீனினம் துள்ளிட தென்றும் தெல்லையும் சூழ்ந்திட, வானவர் கை தொழ வண்டினவாத்திட வாழ்த்தொலி சூழ்வகுடாரண்யமே. மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மை चक्रवर्तितनूजाय सर्वोमाय मङ्गलं मङ्गलसाधनपरे लक्ष्मीवल्लभसङ्कल्पवल्लभाय भगवत्सने श्रीमद्विघ्नसे भूयाति नित्यं श्रीनित्यं मङ्गलम्।